வணக்கம். என் பெயர் ஜெயஜோவிதா. நான் நாமக்கல் வடக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் குழந்தைகளே கலாமை கேளுங்கள் என்ற புத்தகத்திலிருந்த எனக்கு பிடித்த சில கருத்து கதிர்களை உங்களிடம் கூற வந்திருக்கிறேன். ஒரு இலக்கு நோக்கி கடினமாய் உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். எங்கெல்லாம் பெண் கல்வி அதிகமாக உள்ளதோ அங்கெல்லாம் மக்கள் தொகை பெருக்கம் தானாக ஒரு கட்டுக்குள் அடங்கிவிடும். தந்தை, தாய் மற்றும் ஆரம்ப கல்வி ஆசிரியர் இம்மூவரால் மட்டுமே லஞ்சத்தை ஒழிக்க முடியும். இம்மூவரும் குழந்தைகளின் நல்லுள்ளத்தில் நல்லொழுக்கத்தை விதைத்துவிட்டால் அந்த குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்த பின்பும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். உங்கள் கடின உழைப்பினாலும் விடா முயற்சியினாலும் கடந்து கொண்ட குறிக்கோளில் வெற்றி அடையுங்கள். ஊக்கமும் உற்சாகமும் இன்றி சிறப்பான எதையும் இவ்வுலகில் சாதிக்க இயலவில்லை. நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை, உற்சாகத்தை, ஊக்கத்தை நமது நாடு வளர்ந்த நாடாக மிக முக்கிய காரணியாக குறிப்பிடுவேன். நமது 100 கோடி மக்களின் முகத்தில் எப்பொழுது புன்னகை தவழுகிறதோ அந்த தருணமே நாம் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்பதற்கான அடையாளமாகும். தாய்மொழி வழிக்கல்வி மாணாக்களின் சிந்தனையை அதிகரிக்க ஊக்குவிக்க வெகுவான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எவர் ஒருவர் அறிவார்ந்த குடிமக்கனை உருவாக்குகிறாரோ அவரே உண்மையான நல்லாசான். மாணவராகிய நான் எந்த ஒரு மதம், இனம், ஜாதி, மொழி அடிப்படையிலான பாகுபாட்டை, பேதத்தையும் ஆதரிக்க மாட்டேன் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பேன். ஜாதி, மொழி, பேதம் பேசி குறிப்படுத்தாதீர். மத வெறியை கிளறிவிட்டு வேறுபடுத்தாதீர். துண்டு துண்டாய் ஆவதற்கு தூண்டிவிடாதீர். ஊழல், லஞ்சம் ஒழிந்து போக தொண்டு செய்யாதீர். நன்றி, வணக்கம். அதற்கு முன் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜே. ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.